ஏதாவது பெருசா நல்லது நடந்தா உடனே எல்லாரும் யார் மூஞ்சில இன்னைக்கு முழிச்சேன்னு கேக்குறாங்க. நிஜமா ஒவ்வொரு நாளும் காலையில யார் முகத்தை நாம முதல்ல பாக்குறோங்கிறது தான் அந்த நாளுடைய போக்கை தீர்மானிக்குதா? இந்த வருஷம் கிருஷ்ணதேவராய பட்டாபிஷேகம் முடிஞ்சு 500 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு நாள் காலையில் அவர் அப்படியே வாக்கிங் போனாங்க காட்டுக்குள்ள. அப்படி போகிறப்போ மரத்து பின்னாடி ஏதோ கொஞ்சம் வெள்ளை கலராக யாரும் தெரிஞ்சாங்க, வெள்ளை துணியோட. இது அவர் கொஞ்சம் இது என்ன இப்படி அப்படி பார்த்துட்டு மரத்து பின்னாடி போயிடுச்சு. யாருன்னு கேட்டாங்க. நான் மரத்து பின்னாடி சொன்னாங்க. யாரோட அவனை முன்னாடி வரான்னு சொன்னாங்க. அவன் அந்த ஆள் முன்னாடி வந்தா அவனை அவருடைய தோபி முகம் பார்க்கக்கூடாது காலையிலன்னு ஒரு ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. அதனால அவன் மரத்து முன்னாடி நினைக்கிறான். இவர் வான்னு சொன்னோடே வந்துட்டான். ஐயோ தோபி முகம் பார்த்துட்டேனே காலையிலேயே அன்னு நினச்சி அவர் அதுக்கப்புறம் பேலஸ்க்கு போனாங்க. போய் அன்னைக்கு காலையில் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டுட வயிறு கெட்டு போச்சு அவருக்கு. வயிறு கெட்டு போய் அன்றைக்கி ஏதோ முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருந்தது, எது பண்ண முடியல. வயிறு கெட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வயிற்று வலி வந்துட்டு ஐயோ இந்த தோபி முகம் பார்த்ததுனால தானே இந்த அனிஷ்டம் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அனிஷ்டமான முகம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க, அவன் உயிர் எடுத்துடலாம் சொன்னாங்க. மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தோபி போய் தென்னாலி ராமகிருஷ்ணா கிட்டே போய், ஐயா இப்படி நான் இப்படி ராஜன் முன்னாடி வந்துட்டேன், இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் பார்த்துக்கிற மாதிரி ஆனாலும் எதனால ஒரு வசதி பண்ணுங்க, என்னை உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி நான் மரத்து பின்னாடி நின்னேன், அவர் தான் வர சொல்லிட்டாங்க, நான் முன்னாடி வந்துட்டேன் சொன்னாங்க. தென்னாலி ராமகிருஷ்ணனுக்கு இது கேட்டு இது என்ன மாதிரி முட்டாளத்தனம் நினச்சி அவர் ஆஸ்தானத்துக்கு வந்தாங்க. ராஜன் பார்த்தோட மூடி எடுத்து இப்படி இப்படியே உட்காந்தாங்க. என்ன இப்படி பண்ணிக்கிறேன் கேட்டாங்க. இல்லை அனிஷ்டமான முகம் பார்க்கக்கூடாதுன்னு இப்படி இருக்கிறேன் சொன்னாங்க. இங்கே என்ன அனிஷ்டமான முகம் இருக்குது கேட்டாங்க. இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு முகம் பார்த்து மரண தண்டனை கடிச்சிடுச்சே சொன்னாங்க. என்ன அது பேசுகிறேன்னு சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு தோபி முகம் பார்த்து உங்களுக்கு வயிறு கெட்டு போச்சு, தோபிக்கு உங்கள் முகம் பார்த்து அவனுக்கு உயிரே போயிடுச்சு, எது பெரிய அனிஷ்டம் பாருங்கள், அதனால நான் இப்படி வச்சுருக்கேன் சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை நல்லபடியாக நடத்துக்கிற தெரியாமே நாம் ஏதோ ஒன்று சாக்கு வேணும் நம்ம முட்டாளத்தனத்துக்கு. நமக்கு வாழ்க்கையில் எது எது நல்லா நடத்துக்க தெரியலையோ அதுக்கு எல்லாமே இன்னொருத்தர் மேலே பழி போடணும்னு நமக்கு ஆசை இருக்குது. இப்படி இருந்தால் டெய்லி உங்கள் மக்கம் அவ்வளோ லட்சணமாக இருந்தால் நம்ம கண்ணாடி பார்த்துக்கலாமே, டெய்லி என்னென்ன பிரமாதமான விஷயம் நடந்துருமோன்னு பார்த்துடலாம். எனக்கு இந்த மாதிரி முட்டாளத்தனம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நன்மைக்கு அசிங்கத்துக்கு ரெண்டுக்கு நாம் முழுமையான பொறுப்பெடுத்து அதை நாம் உருவாக்கிக்கிறது எப்படி நான் பார்க்காமே நமக்கு நடந்த தப்புக்கு எல்லாமே யார் மேலேயோ பழி போடுறது ரொம்ப அடிப்படையான ஒரு மனநிலை. இந்த மனநிலை தாண்டி வந்தால் தான் ஒரு தனி மனிதன் ஒரு சமூகம் முன்னேற்றமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.